நமச்சிவாய வாழ்க. தோவாள வடக்கு வாசன வாயாண்டு சொல்லையாண்ட திருக்கோயில் பகவதி கண்ணனுடைய பணிவான வணக்கம். எங்க இருக்கணும்? தோவாள பூ மார்க்கெட்ல இருக்கிறோம்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நம்ம மல்லிகைப்பூல கெட்டப்பட்ட மாலைகளினுடைய வீடியோ போட்டு இது வரைக்கும் போடலைன்னே சொல்லலாம். இதோ மல்லிகைப்பூல கட்டிட்டு இருக்கக்கூடிய மாலை நம்மளுடைய நண்பர்கள் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மூணு நண்பர்கள் சேர்ந்து மாலை கட்டிட்டு இருக்கிறோம்னு சொல்லலாம். நாலு பேர் சேர்ந்து மாலை கட்டிட்டு இருக்கிறோம். மல்லிகைப்பூல கட்டக்கூடிய மாலை. மல்லிகைப்பூ வந்து இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாலைகள்லாம் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப சின்னது. இந்த மழை குறைவாக பெய்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பூ வந்து சின்னதாக இருக்குது. மழை இருக்குமா இருந்தால் இந்த பூவெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், துண்டும் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல வண்ணம் மட்டும் இருக்கும். இப்போ மீடியமான சைஸில் தான் போட்டுட்டு இருக்கிறோம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு முக்கால் இஞ்சி அல்லது ஒரு இஞ்சி கணத்தில் தான் போட முடியுது. ஏன்னா மல்லிகைப்பூ வந்து இப்போ சிறிது சிறிதாக வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு இஞ்சியில் போட முடியுது. கொஞ்சம் பெரிய மல்லிகைப்பூ இருக்கணும்னா ஒரு 1.5 இன்ச்சிலெல்லாம் போடலாம். நம்மளுடைய நண்பர்கள் கலரை மாத்தி வச்சுட்டாங்க. இப்போ இந்த ரோஸ் கலரை வைக்கிறதுக்கு பதில் நீல கலரை வச்சதுனால அந்த மாலை கெட்ட தந்தவர் வந்து அதை உறுத்துட்டு கலரை மாத்தி வேணும்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ நிற்க வச்சு நீளத்தெல்லாம் உருக்குறாங்க. நீளத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த ரோஸ் கலராக வச்சுட்டு நீளம் வைக்கிறோம். அந்த பத்தியை மாற்றி வச்சதுனால வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த கெட்ட கொடுத்தவன் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தான் கட்டணுங்கிறதுனால அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், ஏ எல்லாம் உருங்க, ஏ கட்டினது சரியில்லைப்பா, என்னப்பா கட்டிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் மாலை கட்டிட்டு இருக்கீங்களா, எப்படியா கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வாழ்க்கை அதான் இப்போ கலத்திட்டு இருக்கிறாங்க. எந்த கலர் எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கலர் மாறினதுனால அதை மாற்றிக்க சொல்லிட்டாரு. அது அவங்களே முதையே கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா அந்த மாலை எடுத்துருக்கோம். இதான் தொழில்காரங்க. ஒரு தொழில் பண்ணும்போது அந்த தொழிலை கரெக்டாக பண்ணலை அப்படின்னா அந்த தொழில் தெரிஞ்சவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க, இனி வைக்கிற தவறு அப்படின்னு. அப்படி தான் அந்த தோவாள பூ மார்க்கெட்டில் பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம சிவாய வாழ்க்கை இந்த சிறிய வீடியோ பாருங்க. நம சிவாயம் வாழ்க. மல்லிகைப்பில் கெட்டப்படுகிற மாலை. நம சிவாயம் வாழ்க.